இன்னைக்கு நாம வீட்லயே நோம்பு கஞ்சி எப்படி செய்யற இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் மட்டன் போட்டு கறி கஞ்சியா செய்ய போறோம். இது நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க நம்ம நோம்பு கறி கஞ்சி செய்யலாம். கஞ்சிக்கு மட்டன் தான் பயன்படுத்தணும், சிக்கன் பயன்படுத்த கூடாது. காரணம் என்னன்னா, சிக்கன் நம்ம பயன்படுத்தினோம்னா கறி வந்து கஞ்சிலே கரைஞ்சிரும், குடிக்கும் போது ஸ்மெல் அடிச்சுட்டு குடிக்க முடியாது, நல்லா இருக்காது. அதே போல மட்டன் இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டன் இல்லாமையே சாதா கஞ்சியா காய்ச்சிக்கலாம். பச்சரிசி அரை கிலோ எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாசிப்பருப்பு 100 கிராம், அப்புறம் வெந்தயம் 25 கிராம், இது ரெண்டையுமே எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அடுத்து அரை மூடி தேங்காய் எடுத்து அதை பாலாக்கி வச்சுக்கணும். அதே போல அரை கிலோ மட்டனை நல்லா கத்திய வச்சு இந்த மாதிரி கொத்திக்கணும். பொதுவாகவே நோம்பு கஞ்சிக்கு நம்ம பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அரை கிலோ பச்சரிசியில 10 பேர் தாராளமா சாப்பிடலாம். முதல்ல அரை கிலோ பச்சரிசியை நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுறணும். 10 லிட்டர் தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச பச்சரிசியை போட்டுடலாம். பச்சரிசி போட்ட கையோட ஊற வச்ச பாசிப்பருப்பு 100 கிராம், ஊற வச்ச வெந்தயம் 25 கிராம். பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே நம்ம 1/4 பதம் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி, பச்சை மிளகா, இது எல்லாத்துலேயுமே பாதியை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கணும். மீதி பாதியை நம்ம கறி தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 பதம் வெந்துருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் 100 கிராம், அதில் பாதியை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், அதில் பாதி. தக்காளி 100 கிராமில் பாதி. பச்சை மிளகாய் 5 கிராமில் பாதி. அடுத்து புதினா மல்லித்தலை 100 கிராமில் பாதி. ஒரு முழு கேரட். இப்போ காய்கறி எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இந்த கஞ்சி சட்டியை இறக்கிடலாம். ஒரு கொதி கொதிச்சிருச்சு, இப்போ தேவையான உப்பு. இப்போ சட்டியை நம்ம இறக்கிடலாம். சட்டியை இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வேற சட்டியை வச்சு தாளிக்க போறோம். ரீஃபண்ட் ஆயில் 100 மில்லி. எண்ணெய் சூடானதும் பட்டை ஏலக்காய் மட்டும் 10 கிராம், இதில் கிராம்பு போட தேவையில்லை. அடுத்து மீதமுள்ள பெரிய வெங்காயம், அப்புறம் மீதமுள்ள சின்ன வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மீதமுள்ள தக்காளியை போட்டுடலாம். அடுத்து மீதமுள்ள பச்சை மிளகாய், மீதமுள்ள புதினா, மீதமுள்ள மல்லித்தலை. எல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம மட்டன் கைமாவை போட்டுடலாம். கொத்தி வச்ச மட்டன் 1/2 கிலோ. இந்த இடத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், மட்டன் இல்லாதவங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலாவை போட்டு வதக்கி வச்சா போதும். மட்டன் போட்ட கையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம், அடுத்து கறி மசாலா 25 கிராம். இப்போ மட்டன் வேகிறதுக்காக சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் நல்லா வெந்த உடனே சட்டியை இறக்கி இதுக்கு முன்னால் நம்ம செஞ்ச கஞ்சியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கு பின்னால் நம்ம தேங்காய் பால் விட்டு சட்டியை இறக்கணும்னா நோம்பு கஞ்சி ரெடி. மட்டன் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சட்டியை இறக்கிடலாம். திரும்ப கஞ்சி சட்டியை வச்சாச்சு, அதில் மட்டன் தாளிச்சதை போட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். அவ்வளோதான், நோம்பு கஞ்சி ரெடி. நோம்பு கறி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நோம்பு கறி கஞ்சி ரொம்பவுமே சூப்பராகவும் சுயாகவும் இருக்கு. அது கூடவே வடை பஞ்சு பழங்களோட சாப்பிடும்போது இன்னும் அருமையா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பை.